நம. ஓம் நம சிவாய. வாழ்க நாதந்தால் வாழ்க, இப்பொழுதும் இணையாதான் தால் வாழ்க. ஓம் நம சிவாய. ஓம் அகத்தீஸ்வராய வித்மகே கன்னியகுமாரி தேவி தன்னோ நந்தி பிரச்சோதயாது. செங்கல்பட்டு மாவட்டம் ஒரத்தூரில் உள்ள அகத்தீஸ்வரர் கோயில் பல்லவர்களால் முதலில் கட்டப்பட்டது. சோழர்கள் காலத்தில் கூடுதல் கட்டடங்களால் கோயிலுக்கு கூடுதல் அழகு சேர்த்தனர். அதன் பின் விஜயநகர பேரரசு ஒரு கிராமத்தையே கோயிலுக்கு பரிசாக கொடுத்தது. அதற்கான கல்வெட்டு ஆதாரங்களும் உள்ளது. தெற்கில் அகத்திய முனிவர் எழுப்பிய கோயில்களில் இதுவும் ஒன்று. பாம்பாட்டி சித்தரும் இங்கு சிவனை வழிபாடு செய்துள்ளார். கோயில் மண்ணிலும் குளம் நீரிலும் மருத்துவ குணம் அடங்கி இருக்கிறது. அகத்திய மாமியர் வந்து தவம் பண்ற போது இந்த கோவிலோட நந்தியம் பெருமானை கிழக்கு பார்த்து நிறுத்தியதுனால இந்த கோவிலில் நந்தியம் பெருமான் கிழக்க பார்த்துருக்கோம். பிறகு காமாட்சி அம்மன் வந்து ரைட் சைடில் இருக்கும். கல்யாண குளத்தில் காமாட்சி அம்மன் இருக்கிறாங்க. விஜய மன்னர் காலத்தில் 1350 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின போகிறோம் கோவில். இதில் வந்து சனீஸ்வரன் வந்து தனி சன்னதி, மற்றும் மணக்குள விநாயகரும் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. அதால் ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து மணக்குள விநாயகரும் இந்த கோவிலில் ஃபேமஸ்ஸு. மற்றபடி வந்து எல்லா நாளுக்கிழமைகளும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிண்டா காமாட்சி அம்மனுக்கு மாலையை சாத்தி பிரார்த்தனை பண்ணால் கல்யாணத்துக்கு வந்து தடைபடுறது என்ன? இந்த கல்யாணத்துக்கு இந்த ஊரில் வந்து நம்ம கோவிலில் பரிகார ஸ்தலம் இது. அதனால் எப்போ யாருக்கு கல்யாணம் ஆகலைனாலும் இங்கே வந்தால் கல்யாணம் வந்து நடந்து போயிடும். ஒரத்தூர் குன்றத்தூர் வட்டம் ஒரத்தூர் வில்லேஜில் இந்த கோவில் இருக்குது. ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவில் ஒரத்தூர். இடது பக்கம் அம்பாள் காட்சியளிப்பதால் வேண்டுவோருக்கு திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. விநாயகர் சதுர்த்தி, பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி விசேஷமாக இருக்கும். பிரதோஷத்துக்கு நான் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது வேண்டுதலை வச்சுட்டு போனேன். ஆனால் சிவன் எனக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்காரு. அது வந்து ரொம்ப வேண்டுதலாக ஒரு பாதத்தில் வச்சு நம்ம பேசிட்டு போகிறது நம்மளுக்கு நிறைய நிறைவேறுது. மனுஷார் சொந்த பந்தத்துக்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வேதனைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் அவர் அவர் பாதத்தில் தான் ஒப்படைச்சேன். கொஞ்சம் ஆறுதலை கிடைச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் நான் நிறையவே ஆறுதலை கிடைச்ச மாதிரி இருக்குது. மன நிம்மதியாகவும் இருக்குது, ஆறுதலையும் கிடைக்குது. இது போல் நிறைய மாதம் மாதம் வந்து என்னை போல் உள்ளவங்க அனைவருமே அவர் காலில் ஊழ்ந்து அவர்கிட்ட ஒரு பணியோடு நம்ம மனசில் இருக்கிற கவலையை இறக்கி வச்சோம்னா சந்தோஷமாக அதை நீத்து வைப்பார். நம்மளை சந்தோஷம் முடியல நம்மளை கொண்டாடுவார். அந்த படப்பிக்கு போகும்போது இந்த வழியில் உள்ள ஒரத்தூர் வில்லேஜில் இந்த கோவிலை வணங்கிட்டு போவேன். அப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸ் ரொம்ப தொய்வாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், வெளியிலேருந்து வந்து பிரார்த்தனை பண்ணேன் சாமிகிட்ட, இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு. வேணும்னு அடுத்த செகண்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சி. நான் உடனே அந்த கோவில் வாசலில் இருந்த ஐயருடைய நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணேன். ஐயர் என்ன சொன்னார், நான் ஈவினிங் வந்து வர உங்களுக்கு அர்ச்சனை பண்ணித்தரேன், நீங்கள் நல்லா வருவேல் அப்படின்னு சொன்னார் ஐயர். உடனே நான் வந்து ஃபோன் பண்ணவொன்னே ஐயர் வந்துட்டார். வந்து
பூஜைலாம் பண்ணார். அப்போ எனக்கு வந்து சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி எனக்கு ஒரு கயிறு கட்டி விட்டார். அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் வந்து நல்லா போச்சு. அதுக்கப்புறம் என்னோட சொந்தக்கார பொண்ணு ஒன்றுக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது. ஜாதகம் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதையும் நான் அந்த சுப்பிரமணிய ஐயர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கூட்டுவா கோயிலுக்கு அப்படின்னாரு. அவங்க சென்னையிலேருந்து இங்கே கூட்டு வந்தோம். அந்த பொண்ணுக்கு வந்து பேரண்ட்ஸ் இல்லாத பொண்ணு. வயிறு என்ன சொன்னார்னா, என்னால் முடிஞ்சிருந்த அந்த பொண்ணுக்கு வந்து கட்டில் பீரோ இதெல்லாம் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இப்படிலாம் இருக்காங்களா, ஐயர்லாம் வந்து தட்டில் காசு தானே எதிர்பார்ப்பாங்க, இன்னும் இந்த ஐயர் செய்கிறாரு அப்படின்னு நான் யோசித்தேன். சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை கூட்டு வந்து இந்த கோயிலில் ஒரு பரிகார பூஜை பண்ணோம். உடனே வந்து ஒரே மாதத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் அமைஞ்சிச்சு. இப்போ அந்த பொண்ணு நல்லாயிருக்கு. இப்போ குழந்தையும் பிறந்துச்சு அந்த குழந்தை அந்த பொண்ணுக்கு. ஐயர் வந்து சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுக்கு கட்டில் பீரோ சாமான் செட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. ஒரு ரூபா கூட யார்கிட்டையும் எதிர்பார்க்கல, அவர் சொந்த காசை வாங்கி கொடுத்தாரு. எனக்கு வந்து ஒரு 8 வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது. நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். கல்யாணம் அந்தளவு எனக்கு கைகூடி வரல. ஒரு நாள் ஒரே தடவை அந்த கோயிலுக்கு வந்தேன். வந்த 1 வருஷத்துலேயே எனக்கு மேரேஜ் ஆகி நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் தொழில் எல்லாமே இவருக்கு கோரிக்கை வச்சா சிறப்பாக முடிச்சு தராரு. மற்ற மாதிரி இதில் பொய்யோ எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்களே கண் கூட வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே எல்லாம் சிறப்பாக கொடுப்பாங்க. இது வந்துட்டு நிஜமாக சொல்லக்கூடாது. இவர் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு இவர் வந்துட்டு நான் இவருக்கு வந்து கோயிலுக்கு ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்குறேன். நான் ஒரு நாள் கூடாஞ்செடி இந்த சைடு போனேன். அப்போது பழமையான கோயில் நான் வந்து பார்த்தேன். வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரதோஷம் எனக்கு டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்துட்டேன். நான் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ வந்துட்டு சாமியை வந்து பார்த்துட்டு போனேன். அது எனக்கு சொல்லும் போதே மெய் சொல்லிக்கும் கரெக்டாக சொல்லிட்டு போகிறேன். ரெண்டே நாளில் ஒரு பெரிய அதிசயத்தக்காரனார். அதுலேருந்து கரெக்டாக பிரதோஷம் நான் கண்டிப்பாக வந்துட்டு எப்படி இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நான் வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போவேன். இது வந்துட்டு பழமையான கோயில், 1000 வருஷத்துக்கு பழமையான அப்படின்னு கல்வெட்டுலாம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல. இது வந்துட்டு உரத்தூருன்ற கிராமத்தில் படப்பைக்கும் கூடாஞ்செடிக்கும் நடுவில் இருக்குது. இது நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியலை. 1300 வருஷம் பழமையான கோயில். இதே ஸ்ட்ரக்சரில் 18வது ஸ்தலமாக இதை ஹிஸ்டரிக்கில் சொல்கிறாங்க. 18 ஸ்தலமும் வந்து கதப்பிரதிஷ்டை ஸ்டைலில் தான் இருக்கும். 18 ஸ்தலமும் அதில் இது 18வது ஸ்தலமாக பூஜை பண்ணுறாங்க சிவனுக்கு. 17வது ஸ்தலம் பார்த்திங்கன்னா பீமேஸ்வரன் சிறப்பு நஞ்சரி கோயில். ஸோ அகஸ்தீஸ்வரர் வந்து 18வது ஸ்தலம். அகஸ்திய முனிவர் வந்து இங்கே வழிபடாத ஒரு ஹிஸ்டாரிக்கல் இருக்கும்.